ஓகே கேஸ் ஆம் பேக் டு அதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். குட் ஆஃப்டர்நூன். அண்ட் எங்கே ப்ரோ இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நான் வீட்டில் இல்லை. நம்ம ஷார்ட் ஃபிலிம்கான ஷூட் பார்த்தீங்கன்னா ரெசியூம் ஆயிருக்கு. ஒரு பக்கம் செம்ம வெயில், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஷூட்டும் ரெசியூம் பண்ணியிருக்கோம். ஏன் டிலே ஆச்சு அப்படின்னா, ஆப்வியஸ்லி அந்த கதை ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன். நம்ம வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அப்படி இப்படி போயிட்டு இருக்கு. எனக்கு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்றது ரொம்ப எல்லாமே கொஞ்சம் ஹையர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. சரி ஓகே, நம்ம இது வேஸ்ட் பண்ணக்கூடாது டைம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ஸில் தான் எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். ஆனால் செம்ம வெயில், டோட்டலி பார்த்தீங்கன்னா ட்ரெயினட் ஆகிட்டோம். அதான் பார்த்தீங்கன்னா உண்மை. ஸோ இந்த வீடியோ மெயினாக பண்ணுறதுக்கான ரீசன், தளபதி 67 மியூசிக்கல் டைரக்டர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோக்கு இப்போ நீங்கள் அப்படியே சும்மா பிரளயமாக லைக் கொடுக்குறீங்க, கலகலகலன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டு வர்றீங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் பெருசாக யாரும் லைக் போடல, என்ன ரீசனுக்குன்னு தெரியல. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வெயிலில் நீங்கள் லைக் போட்டிங்கன்னா அப்படியே டப்புன்னு மழை பெய்யுமா, சும்மா சொன்னேன். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா லைக் போட்டுருங்க. அண்ட் தளபதி 67 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரெக்ஷன் பண்ண போகிறாரு. ஸோ அஃபிஷியல் அது. பாட்டும் பெருசாக இருக்காது, அட் த சேம் டைம் ஹீரோயினே இந்த படத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களில் வெளியே வந்தது. அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கைண்ட் ஆஃப் திங்க இருக்கும். பட் அந்த மாதிரி பாட்டும் ஹீரோயினும் எதுவுமே இல்லைன்னா ஃபேமிலிஸ்க்கு அது போய் சேருமா அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா பெரிய க்வெஸ்சன் மார்க்கில் இருக்குது. சரி ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ரெண்டு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பாக பேசப்படுது. தளபதி 67 இன்கேஸ் பாட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு மியூசிக் டைரக்டராக அனிருத் அவர்கள் போடுவாங்க, லோகேஷ் கனகராஜ் அவர் தான் சூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இன்கேஸ் பாட்டே இல்லை அப்படின்னா இந்த தளபதி 67 சாம் சிஎஸ் அவர்களை மியூசிக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ்ன்றது போயிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அனிருத் அவர்கள் சி அவர் பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார், பெஸ்ட்டாக கொடுக்குறாரு, பயங்கரமான பிஜிஎம் கொடுக்குறாரு, பங்கமாதாரர் எல்லாம் ஃபைன் தான். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் அப்படின்னு ஒருத்தர் உள்ளே கொண்டு வரும்போது, ஸோ அவர் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுப்பார். ஏன் அப்படின்னா சாம் சிஎஸ் அவர்களோட பிஜிஎம்மில் பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே நல்லா தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் சாங்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு படமாக இருந்ததுன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அனிருத் அவர்களை சூஸ் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. அட் த சேம் டைம் இன்கேஸ் சாங்ஸ் இல்லை அப்படின்னா மேபி சாம் சிஎஸ் அவர்களை இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக போடுறதுக்கு நிறையவே சான்சஸ்ன்றது இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நேற்றே நான் பார்த்தேன். சரி ஓகே, நம்ம பசங்களை இது அப்டேட் பண்ணிடலாம், நம்மளும் பார்த்தீங்கன்னா இது நேற்றே நம்ம பண்ண வேண்டிய வீடியோ டிலே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோன்றது நான் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். மற்றபடி யா தளபதி 66 இப்போ அது பார்த்தீங்கன்னா மண்டேன்றது செகண்ட் ஸ்கெட்யூலுக்கான ஒரு ஷூட்ன்றது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இது அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்து சொல்லலை. ஆப்வியஸ்லி ஷூட்டிங்கில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க மூலியமாக பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் கேதர் பண்ண ஒரு நியூஸ் தான் இது. ஸோ அதுவும் ஒரு பக்கம் இந்த வெயிலில் பக்காவாக போயிட்டு இருக்குது. ஸோ எல்லாருக்கும் சேஃபாக இருங்க, பயங்கர வெயிலாக இருக்குது. அண்ட் இன்னும் 3ஆம் தேதியிலேருந்து கத்திரி ஸ்டார்ட் ஆக போதா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அட் த சேம் டைம் கேசஸும் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது, கோவிட் கேசஸ். கொஞ்சம் மாஸ்க் போடுங்க, வெளியே போகாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, அவங்க அவங்களோட நீடு இருக்கும். பட் வெளியே போகிறோம், கொஞ்சம் மாஸ்க் போடுங்க, உங்களோட சேஃப்டிக்கும் அடுத்தவங்களோட சேஃப்டிக்கும். ஸோ இவ்வளோ நேரம் பேசுனதால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த லைக்ன்றது கொடுக்காமல் இருக்கீங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வீடியோ முடிச்சுட்டு யார் யார் லைக் பண்ணலையோ அவங்க வீட்டுக்கெலாம் இப்போ தேடி வந்து, ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் சொல்லியும் லைக் போடலை அப்படின்னு கேட்டு போகிறேன் நான். சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.